ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் இன்னைக்கு நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறேங்க அண்ட் இட் இஸ் ரிக்வஸ்டட் ஒன் பை ஜெகதீஸ்வரன் இன்னைக்கு வந்து நம்ம வந்து வாஸ் அண்ட் ஹேட் இது ரெண்டோட நம்ம வந்து யூசேஜ் மீனிங் அண்ட் இது ரெண்டையுமே நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க வாங்க போதில் ரெண்டுக்குமே தமிழ் மீனிங் என்னென்னு பார்க்கலாம் இந்த வாஸ் அண்ட் ஹேட் இது ரெண்டுக்குமே தமிழில் ஒரே மீனிங் தாங்க இருந்தது அப்படிங்கிறது சரிங்களா இந்த இருந்தது அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் அதை வந்து நாம் என்ன சொல்வோம் நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அதாவது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு என்னென்னா ஒரு நம்ம ஒரு செயல் வந்து முன் பாஸ்டில் முன்னாடி முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போன ஒரு செயலை பற்றி நம்ம பேசும்போது தான் நம்ம வந்து இந்த வாஸ் ஹேட் இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகே அதனால தான் நம்ம வந்து இந்த வாஸ் இந்த ஹேட் இது ரெண்டுமே நம்ம என்ன டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இப்போ வந்து இது வந்து நம்ம தனித்தனியாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து வாஸ் என்ன அப்படிங்கிற வாஸ் என்ன அதோடய யூசேஜ் என்ன அப்படிங்கறது பார்க்கலாங்க இப்போ வாங்க ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் இந்த வாஸை நாம் எங்கே யூஸ் பண்ணணும்னா பாஸ்ட் ஸ்டேட் சரிங்களா ஒரு பாஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு என்னென்னா ஒரு கடந்த கால ஒரு நிலை பற்றி சொல்கிறது ஸ்டேட் அப்படிங்கிறது நிலை ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட் சரிங்களா ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தேன் சரிங்களா முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன் அப்படிங்கிறது தான் ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட் சரிங்களா இங்கே மு முன்னாடி நான் வந்து என்னோடய நிலை பற்றி பேசும்போது நான் என்ன யூஸ் பண்ணும் நம்ம என்ன பேசணுன்னா ஐ வாஸ் அப்படின்னு யூஸ் பண்ணும் பேசும்போது சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்லேயும் நாம் வந்து இந்த வாஷ் யூஸ் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஷி வாஸ் கோயிங் சரிங்களா ஷி வாஸ் கோயிங் அப்படின்னு என்ன அவள் வந்து போய் கொண்டிருந்தால் சரியா சரிங்களா கண்டினியூஸ் டென்ஸ்னால் நம்ம வந்து ஷி வாஸ் கோயிங் சரிங்களா பாஸ்ட் டென்ஸில் நம்ம வந்து கண்டினியூவஸ் பண் பண்ணுறது அதாவது கோயிங் ஷி வாஸ் கோயிங் ஷி வாஸ் ஈட்டிங் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லை அதுதான் பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படிம்போம் சரிங்களா அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் யூஸ்ட் ஆஸ் பி வேர்ப் வித் அப்ஜெக்டிவ் சரிங்களா அப்படின்னு என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இட் வாஸ் அமேசிங் ஓகே இங்கே வந்து இந்த பி வேர்ப் அப்படின்னு என்னென்னா நம்ம வந்து பி வேபா நம்ம வந்து வாஷ் யூஸ் பண்ணலாம் சரிங்களா பி வேபுங்கிறது என்னென்ன என்ன இந்த ஆமஸ் ஆர் வாஸ் வேறு அந்த மாதிரி இருக்குல்ல அதுதான் பி வ் ஓகே நம்ம வந்து இந்த பி வேபா வாஷை யூஸ் பண்ணுவோம் வித் என்னென்னா அட்ஜெக்டிவ் சரிங்களா இந்த அஜெக்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ வந்து இந்த அமேசிங் பியூட்டிஃபுல் அது மாதிரி ஒரு நவுனை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கி காட்டுறதை வந்து நாம் வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ வந்து பியூட்டிஃபுல் அமேசிங் பிரேவ் ப்ரில்லியன்ட் ஆசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை அதெல்லாம் தான் நமக்கு அட்ஜெக்டிவ் சரிங்களா ஸோ இந்த மாதிரி பிஓ பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் கூட நம்ம அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணும் நம்ம வந்து வாஷ் யூஸ் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இட் வாஸ் அமேசிங் சரிங்களா அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் நம்ம வந்து இந்த வாஸை நம்ம வந்து பேசிவ் வாய்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம் ஓகே பேசிவ் வாய்ஸ்ல அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஹீ வாஸ் ப்ரைஸ்டு சரிங்களா அப்படின்னா அவர் வந்து புகழப்பட்டார் சரிங்களா முன்னாடி ஏன் ஹி வாஸ் ப்ரைஸ்டுன்னா அவர் புகழப்பட்டார் ஓகே அண்ட் இது இந்த ஸ்டேட்டு நான் சொன்னேன் இந்த வாஸ் யூஸ் பண்ணுறது ஒருத்தரோட ஒரு ஸ்டேட்டு சரிங்களா ஒரு நிலை பற்றி சொல்லும்போதும் ஒரு பொஷிஷன் பற்றி சொல்லும்போதும் ஒரு குவாலிட்டி பற்றி சொல்லும்போதும் நாம் வந்து வாஷ் யூஸ் பண்ணும் சரிங்களா இந்த குவாலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா அமேசிங் பியூட்டிஃபுல் பிரேவ் அப்படின்னு சொல்ல ஷீ வாஷ் அ பிரேவ் கேர்ள் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி முன்னாடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது நாம் வந்து வாஷ் யூஸ் பண்ணும் சரிங்களா அண்டு இப்போ வந்து ஹேடுக்கு போகலாம் இந்த ஹேடும் என்னென்னா நம்ம வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்ட் வேர்பாக யூஸ் பண்ணுவோம் சரிங்களா அப்படின்னா இங்கே பாருங்கள் வி அ ஹவுஸ் சரிங்களா வி அ ஹவுஸ் அப்படின்னு என்ன முன்னாடி எங்கக்கிட்ட ஒரு வீடு வீடு இருந்துச்சு சரிங்களா முன்னாடி இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை ஓகே முன்னாடி எங்கக்கிட்ட ஒரு வீடு இருந்துச்சு அதுதான் வி அ ஹவுஸ் ஓகே அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லேயும் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலாம் இந்த ஹேட் யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் தே ஹேட் கான் ஷி ஹேட் டேக்கன் சரிங்களா தே ஹேட் கான் அப்படின்னு என்னென்னா அவங்க போயிட்டாங்க சரிங்களா முடிஞ்சு போனது அவங்க போயிட்டாங்க அண்ட் ஷி ஹேட் டேக்கன்னா அவங்க எடுத்துட்டாங்க சரிங்களா போயிட்டாங்க எடுத்துட்டாங்க இது எல்லாமே என்ன முடிஞ்சு போன விஷயம் அதை பற்றி நாம் பேசும்போது நாம் ஹேட் யூஸ் பண்ணும் ஓகே நம்ம வந்து ஹேட் டூ ப்ளஸ் நம்ம வந்து ப்ரெசண்ட் வேர்ப் இப்படியாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஹேடை சரிங்களா இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் ஷி ஹேட் டு குக் ஓகே ஷீ ஹேட் டு குக் அப்படின்னா அவள் வந்து குக் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து அம்மா வீட்டுக்கு போயிருப்பீங்க அப்போ வந்து நீங்கள் தான் குக் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்போ வந்து என்ன ஷி ஹேட் டு குக் சரிங்களா அவள் குக் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு நெக்ஸ்ட் பாருங்கள் வி ஹேட் டு கம் கம் அப்படின்னு நாங்கள் வர வேண்டியதா இருந்துச்சு சரிங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஹேட் கூட நம்ம டூ பிளஸ் பிளசன்ட் வேர்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க பேசிவ் வாய்ஸாவும் நம்ம வந்து நம்ம இந்த ஹேடை யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க புக்ஸ் ஹேட் பீன் கிவன் சரிங்களா புக்ஸ் ஹேட் பின் கிவன் அப்படின்னு என்னன்னா புக்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது சரிங்களா இப்போ கிளாஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே புக்ஸ் எல்லாமே கொடு கொடுத்துட்டாங்க அதனால தான் என்ன சொல்லுவோம் புக்ஸ் ஹேட் பின் கிவன் புக்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அண்ட் லாஸ்ட் ஒன் பாருங்கள் இந்த ஹேட் வச்சு நம்ம வந்து கொஸ்டின்ஸும் கேட்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஹேட் யூ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு இப்போ வந்து டிட் யூ ஹேவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு நம்ம கேட்போம்ல அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஹேட் யூ பிரேக்ஃபாஸ்ட் இது இந்த இப்போ வந்து ஹேட் யூ பிரேக்ஃபாஸ்ட்னு மோஸ்ட்லி ஹேட் யார் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு தான் நம்ம மோஸ்ட்லி சொல்வோம் பட் இட் இஸ் நாட் ஹேட் யோர் அப்படின்னு வர்றது ஹேட் யூ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு தான் வரும் சரிங்களா நான் இப்போ வந்து இந்த வீடியோவில் நாம் வந்து இந்த கண்ட்ரி பாஸ் கண்டினியூஸ் டென்ஸு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பர்ஃபெக்ட் டென்ஸ் இது எல்லாமே நாம் வந்து நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணல ஏன்னா இந்த வாஸ் ஹேட் இது ரெண்டுமே நம்ம வந்து கிராமட்டிக்கல் பார்ட்டாக போகணுன்னா அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பேசிக்காக இந்த வாஸ் ஹேட் என்ன அப்படிங்கிறத பார்த்து பார்த்தா போதும் நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த வாஸ் தனியாக ஹேட் தனியாக அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் டென்ஸ் பற்றி எல்லாமே நம்ம பார்க்கலாம் அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும் எடுத்ததுமே அந்த மாதிரி பெரிய பெரிய கிராமட்டிக்கல் இதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் தான் நான் வந்து கொஞ்சம் மேலோட்டமாக இன்றைக்கி வந்து வாஸ் அண்ட் ஹேட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க அண்ட் வாஷ் அண்ட் ஹேட் இது ரெண்டுமே என்ன அப்படின்னா நம்ம வந்து முன்னாடி முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது தான் இந்த வாஷ் இந்த ஹேட் இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுவோம் அதாவது சிம்பிளாக சொல்ல போகணுன்னா இந்த வாஷ் அண்ட் ஹேடை வந்து நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா அதுதான் மோஸ்ட்லி இந்த வாஷ் அண்ட் இந்த ஹேட் இதோட நம்ம வந்து யூசேஜ் அண்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நம்ம வந்து டிஃப்ரென்ஸுங்க அண்ட் ஹோப் இட் வாஸ் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோ தேங்க் யூ